வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஓட்ஸ் வச்சு எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோல்டு ஓட்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பால், ஒரு சிட்டிகை உப்பு. உப்பு அவங்கவுங்க தேவைக்கே ஏற்ப சேர்த்துக்கலாம். அதோட நான் கொஞ்சம் பழங்கள் எடுத்திருக்கேன், வாழைப்பழமும் பெரியும், அதோட கொஞ்சம் நட்ஸ். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் ஃபுல் க்ரீம் மில்க்கு எடுத்துக்கலாம். அது கூட ஈக்குவலாக ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஓட்ஸ் சேர்க்குறப்போ அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல கெட்டியாக ஆகும். அதனால் தண்ணி ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா ரிச்சாக எனக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்ததோட கொஞ்சம் ஒரு 100 ml இல்லாட்டி ரொம்ப கால் பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஓட்ஸ் சேர்த்தாச்சு. பால் கொதித்த உடனே இதை ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். ஓட்ஸ் நல்லா வந்து மலர்ந்து வெந்து வந்தோடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா க்ரீமியா ரெடி ஆகுது. இதை வந்து கை விடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் ஏன்னா ரொம்ப கம்மியான நிமிஷம்தான், 10 நிமிஷத்துக்கும் ரொம்ப குறைவாக ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறது நல்லது. பாருங்கள் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ மீல் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கெட்டியாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி இன்னும் கூட தண்ணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பவுல்லையோ இல்லை கப்லையோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிரியப்பட்ட பழங்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பனானா, பெர்ரி இதெல்லாமே வந்து நல்ல காம்போ. ரொம்ப சிம்பிளாக ஓட்மீல் ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை யார் வேணால் செய்யலாம், பேச்சுலர்ஸ் செய்யலாம், வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க கூட இதை ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். நன்றி, வணக்கம்.